हेलो स्टूडेंट्स इनकी चैप्टर 10 ऑपरेशन रिसर्च एक्सरसाइज 10.3 एग्जांपल 10.11 एंड एग्जांपल 10.12 பார்க்கலாமா वेरी वेरी इंपॉर्टेंट एक्सरसाइज 2 मार्क கேட்பாங்க 3 मार्क கேட்பாங்க 5 मार्क கேட்பாங்க ஓகேவா ஓகேவா அதனால நல்லா பாத்துக்கணும் எக்ஸாம்பிள் 10.11 பாருங்க ஏ பிசினஸ் மேன் ஹாஸ் 3 ஆல்டர்னேட்டிவ்ஸ் Open to him, each of which can be followed by any of the 4 possible events. The conditional payoffs for each action, event, combination are given below. ஒரு வியாபாரி 3 மாற்று நடவடிக்கைகளை தேர்வு செய்வதற்கான வாய்ப்பு உள்ளது. ஒவ்வொரு மாற்று நடவடிக்கைக்கும் இயலக்கூடிய 4 நிகழ்வுகள் உள்ளன. ஒவ்வொரு செயல் நிகழ்வு சேர்க்கைக்கான நிபந்தனை பங்களிப்பு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அதோட டேபிள் இங்கே எழுதியிருக்கேன். அல்டர்னேட்டிவ் மாற்று நடவடிக்கை எக்ஸ்வைசட்னு கொடுத்துருக்கா. பே ஆஃப்ஸ் கண்டிஷனல் ஈவெண்ட்ஸ் அளித்தல்கள் நிபந்தனை நிகழ்வுகள் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலம்ஸ்லாம் ஃபில் ஆகிருக்கு. ஓகேவா டிட்டர்மைன் விச் அல்டர்னேட்டிவ் ஷுட் த businessman choose if he adapts the maximin principle நான் வந்து mini max principleம் கண்டுபிடிச்சிருக்கேன். வியாபாரி மீச்சிறுவின் மீப்பெரு கோட்பாட்டினை பின்பற்றுகிறார். மீப்பெருவின் மீச்சிறுவும் கண்டுபிடிச்சு வச்சுருக்கேன். அவர் எந்த மாற்று நடவடிக்கையை தேர்ந்தெடுக்கிறார் என்பதை கண்டுபிடிக்கவும். சரிங்களா? ஸோ அல்டர்னேட்டிவ் மாற்று நடவடிக்கை பே ஆஃப்ஸ் கண்டிஷனல் ஈவெண்ட்ஸ் அளித்தல்கள் நிபந்தனைகள் அந்த கொஷினை எடுத்து எழுதியாச்சு. இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 காலம் தான் போடணும் அந்த கேள்வியில். மேக்ஸிமின் மீச்சிறுவின் மீப்பெரு மதிப்பு சரிங்களா. இதில் நீங்கள் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ 8, 0, -10, 6 ஸ்மால் ஒன் வந்து -10. ஸோ -10 போடுங்க. அடுத்து -4, -12, -18, -2 இருக்கா. ஸோ -4 தான் ஸ்மால் 1. அடுத்தது 14, 6, 0, 8 0 வந்து ஸ்மால் 1. ஸோ நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சது ஒவ்வொன்றிலையும் உள்ள ஸ்மால் 1 கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. இதில் நீங்கள் மேக்ஸிமம் தான் ஆன்சராக சொல்லணும். சரியா? மீ பெரு மதிப்பு மேக்ஸிமம் தான் ஆன்சராக செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் எது மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 தான் மேக்ஸிமம். ஸோ 0 கரஸ்பாண்டிங்காக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இசட் இருக்குது. ஸோ இசட் தான் அந்த அல்டர்னேட்டிவ் மாற்று நடவடிக்கை. அடுத்து மினி மேக்ஸு அதுவும் கண்டுபிடிச்சிருக்கேன். மீப்பெருவின் மீச்சிறு மதிப்பு இதில் மேக்ஸிமம் வேல்யூ மீப்பெரு மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இது 8, 0, -10, 6 பெருசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. அடுத்தது -4, 12, -18, -2 மேக்ஸிமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18. அடுத்தது 14, 6, 0, 8 14 தான் மேக்ஸிமம். ஸோ இப்போ மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கீங்களா. இதில் நீங்கள் மினிமம் வேல்யூ செலக்ட் பண்ணணும். அதில் மினிமம் என்ன மீச்சிறு மதிப்பு 8 தான் சின்னது. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக பெருசுலேருந்து சின்னதை கண்டுபிடிக்கணும், சின்னதுலேருந்து பெருசு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ 8 நேராக கரஸ்பாண்டிங்காக எக்ஸ் இருக்குது. ஸோ அந்த அல்டர்னேட்டிவ் மாற்று நடவடிக்கை எக்ஸு. ஸோ மேக்ஸிமின் பிரின்சிபல் மீச்சிறுவின் மீப்பெரு கட்டுப்பாடு -10, -4, 0 மீப்பெரு மதிப்பு 0. மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் -10, -4, 0 0 தான் சின்னது. 0 கரஸ்பாண்டிங்காக என்ன இருந்துச்சு இசட் இருந்துச்சு சரியா.
So alternative motor nadavadikai vandu izad. Izad is selected by the businessman. Izadai vyabari thendedupar. Alternative izad is selected by the businessman. Matru nadavadikai izadai vyabari thendedupar. Adutathu mini max mee perivin meechiru kattupadu. 8, 18, 14 மீச்சிறு மதிப்பு மினிமம் வேல்யூ ஆஃப் 8, 18, 16 8, 18, 14 ஸ்மால் ஒன் வந்து 8 தேர்ஃபார் அல்டர்னேட்டிவ் 8க்கு கரஸ்பாண்டிங் என்ன இருந்துச்சு எக்ஸ் இருந்துச்சு ஸோ அல்டர்னேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் செலக்டட் பை த பிஸ்னஸ் மேன் மாற்று நடவடிக்கை எக்ஸை வியாபாரி தேர்ந்தெடுப்பார் அடுத்த எக்ஸாம்பிள் 10.12 பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளித்தல் கட்டுப்பாடு அணி கன்சிடர் த ஃபாலோயிங் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஸோ அதோட டேபிள் பாருங்கள் அல்டர்னேட்டிவ் மாற்று நடவடிக்கை E1, E2, E3, E4 கொடுத்துருக்கா அளித்தல்கள் நிபந்தனை நிகழ்வுகள் பே ஆஃப்ஸ் கண்டிஷனல் ஈவெண்ட்ஸ் அதில் A1, A2, A3, A4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கொஷின் அப்படியே காப்பி பண்ணியாச்சு இந்த கொஷின்லேயே நான் ஆன்சரும் மிஸ் அப்படியே எழுதிட்டேன் இன்னொரு டேபிள் போடாமல் ஸோ மீ பெருவின் மீச்சிறு விதிப்படி மாற்று நடவடிக்கையை காண்கன்னு கேட்டிருக்காங்க யூஸிங் மினி மேக்ஸ் பிரின்சிபல் டிட்டர்மைன் த பெஸ்ட் அல்டர்னேட்டிவ் சிறந்த மாற்று நடவடிக்கையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பெஸ்ட் அல்டர்னேட்டிவ் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதோட சொல்யூஷனை வந்து இந்த டேபிளே அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன்னா மிஸ் போட்டுட்டேன் சரியா ஸோ மினி மேக்ஸ் மீ பெருவின் மீச்சிறு இதில் நீங்கள் மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் அடுத்தது மேக்ஸிமின் மீச்சிறுவில் மீ பெரு இதில் மினிமம் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் சரியா எப்போ மேக்ஸிமம் வேல்யூ பார்க்கலாமா 7, 12, 20, 27 மேக்ஸிமம் வேல்யூ வந்து 27 அடுத்து 10, 9, 10, 25 மேக்ஸிமம் வேல்யூ வந்து 25 அடுத்து 23, 20, 14, 23 23 தான் மேக்ஸிமம் 32, 24, 21, 17 மேக்ஸிமம் வேல்யூ வந்து 32 சரியா இதில் நீங்கள் மினிமம் என்ன அப்படின்னு சொல்லி அப்புறம் கண்டுபிடிக்கணும் இப்போ இதில் நீங்கள் மினிமம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த காலம் இருக்கு இல்லையா 7, 12, 20, 27 ஸ்மால் ஒன் வந்து 7 10, 9, 10, 25 ஸ்மால் ஒன் வந்து 9 அடுத்த 23, 20, 14, 23 14 வந்து ஸ்மால் ஒன் அடுத்து 32, 24, 21, 17 ஸ்மால் ஒன் வந்து 17 இதில் மேக்ஸிமம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் சரியா இதில் மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுல மேக்ஸிமம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் மேக்ஸிமம் வேல்யூவில் மினிமம் என்னென்னு கண்டுபிடிக்கணும் ஸோ மீச்சிறுவின் மீப்பெரு கட்டுப்பாடு மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் 7, 9, 14, 17 7, 9, 14, 17 மீப்பெரு மதிப்பு எது இதில் பெருசு 17 தான் பெருசு ஸ்மால் ஒன்னாக கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் இதில் பெருசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 17 அதுக்கு எப்போ அந்த ஸ்மால் ஒன் கண்டுபிடிச்சதில் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 17 அது கரெஸ்பாண்டிங்காக என்ன இருந்துச்சு E4 இருந்துச்சு ஸோ தேர்ஃபோர் த பெஸ்ட் அல்டர்னேட்டிவ் சிறந்த மாற்று நடவடிக்கை E4 ஓகேவா அடுத்தது மீ பெருவின் மீச்சிறு கட்டுப்பாடு மினி மேக்ஸ் பிரின்சிபல் மினிமம் வேல்யூ ஆஃப் 27, 25, 23, 32 அதில் மினிமம் வந்து 23 27, 25, 23, 32 மீச்சிறு மதிப்பு வந்து 23 இது வந்து பெருசு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதெல்லாம் சின்னது வந்து என்னென்னு பார்த்தோம் பெரிய மதிப்பில் சின்னது என்னென்னு பார்த்தா 23 23 அது கரஸ்பாண்டிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா E3 இருக்குது தேர்ஃபோர் த பெஸ்ட் அல்டர்னேட்டிவ் சிறந்த மாற்று நடவடிக்கை E3 ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ Thank you, students.